Hello friends, in this video la thermodynamic process of perfect gases na enna nu paakalam. Adillama perfect gases la irukkudiya gas laws ellathayum paakalam. Adala boils la irukke, charles la irukke, joules la irukke, reynolds law, avogadro's law, indha maadhiri ella laws irukke. Andha laws vachi kudukkudiya general gas equation eppadi vandhadu abingiradha indha video la paakalam. The thermodynamic process of perfect gases. நடைமுறையில் எந்த வாயுமே பர்ஃபெக்ட் கேஸாக இருக்காது, அதாவது சிறிதளவுனாவது வேறுபட்டிருக்கும். ஆனால் பல வாயுக்கள் வந்து இங்கே பர்ஃபெக்ட் கேஸஸாக கருதப்பட்டு கால்குலேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ கேஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கேஸ் அப்படின்னா சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையிலிருந்து முழுமையாக ஆவி நிலையை அடைந்த பொருள் தான் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாயுவை சாதாரண அழுத்தத்தில் திரவமாக முடியவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். அடுத்தது வேப்பர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையிலிருந்து முழுமையாக ஆவி நிலையை அடையாத பொருள் வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேப்பரில் திரவ துகள்கள் அடங்கியுள்ளன. வேப்பரை சாதாரண அழுத்தத்தில் திரவமாக்க இயலும். எடுத்துக்காட்டாக அம்மோனியா, நீராவி, ஃப்ரேயான் இதெல்லாமே சொல்லலாம். அடுத்தது பர்ஃபெக்ட் கேஸ். இது அனைத்து வெப்பநிலையிலும் அழுத்தங்களிலும் கேஸ் லாக்களின் அடிப்படையில் செயல்படும். எடுத்துக்காட்டாக காற்று, ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்றவை. அடுத்தது லாஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸஸ். இப்போ பாயில்ஸ் லா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பாயிலின் விதிகளின்படி மாறாத வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் கொள்ளளவு அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பாயில்ஸ் லா சொல்லுது. ரொம்ப பேசிக்கான இது தான். அதாவது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதனுடைய வாயுனுடைய கொள்ளளவானது அதனுடைய அழுத்தத்திற்கு, அழுத்தம்னா பி, அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/P, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/P அப்படின்னு சொல்லலாம். பாயில்ஸ்லாம் இது தான் சொல்லுது. இதை ஒரு படத்தில் பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஷர் அளக்கக்கூடிய அளவு, இது வந்து டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய அளவு, இது வந்து விபி டயக்ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா பிவி டயக்ராம் எப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பிவி டயக்ராம் தான் நம்ம நார்மலாக போடுவோம், அதனால் பிவி டயக்ராம் எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டரில் இருக்கக்கூடிய வாயுக்கள். இதை வந்து ஒரு பிஸ்டன் மூலியமாக அழுத்துறோம். அழுத்தும் போது என்னாகுது அப்படின்னா இதனுடைய வேல்யூம் வந்து குறையுது. வேல்யூம் குறையும் போது என்னாகுதுன்னா, வேல்யூம் குறையும் போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் வேல்யூம் குறையுதுங்கிற பட்சத்தில் என்னாகுதுன்னா, வேல்யூம் குறைஞ்சிது அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பாயில்ஸில் சொல்லுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூம் குறையும், வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில், டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மூலமாக வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/P, இதில் வேல்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர், ஆர்பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேல்யூம். இதை வச்சுக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா P1V1 இஸ் ஈக்குவல் டு P2V2 அப்படிங்கிற ஃபார்முலாவை தெரிவிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சார்லஸ் லா. சார்லஸ் விதியின்படி மாறாத அழுத்தத்தில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் கொள்ளளவு அதன் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது மாறாத அழுத்தம், அப்போ பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவினுடைய கொள்ளளவானது அதனுடைய வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சார்லஸ் லா சொல்லுது. சார்லஸ் லாவில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில், இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொள்ளளவானது அதனுடைய டெம்பரேச்சருக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது கொள்ளளவு அதிகரிக்கும் போது அதனுடைய டெம்பரேச்சரும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சார்லஸ் லா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது.
V is directly proportional to T. இதில் இருந்து K அப்படிங்கிறது வந்து constant. அப்போ V by T is equal to constant. Constant வந்து K கொடுத்துருக்காங்க, C தான் நம்ம நார்மலாக போடுவோம். இதில் இருந்து இப்போ தயாரிக்க வருது என்னென்னா, V1 by T1 is equal to V2 by T2 is equal to constant. அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை உருவாக்கலாம் இந்த சார்லஸ் லா மூலியமாக. அடுத்தது ஜூல்ஸ் லா. ஜூல்ஸ் விதியின்படி குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவினுடைய உள் ஆற்றல் அதன் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்து இருக்கும். உள்ளாற்றல் உள்ளாற்றல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் எனர்ஜி U அப்படின்னு சிம்பிளாக குறிப்பாங்க. U இஸ் டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு T அப்படிங்கிறதான் இந்த ஜூல்ஸ்லாம் சொல்லுது. உள்ளாற்றல் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது உள்ளாற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், குறையும் போது ரெண்டுமே குறையும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லுது. இதிலிருந்து நம்ம எடுக்கிற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு எம்சிவி டெல்டா டி அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெனால்ட்ஸ் லா. ரெனால்ட்ஸ் விதியின்படி ஒரு வாயுனுடைய சிபி, இது வந்து சிவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரெனால்ட்ஸ் விதியின்படி ஒரு வாயுனுடைய சிபி மற்றும் சிவி ஆகியன ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை பொறுத்து மாறாது. அதாவது இதில் சிபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவி அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூம், அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூமில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத அதான் சிவி அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. சிபி மற்றும் சிவி ஆகியன ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை பொறுத்து மாறாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் லா சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து அவகட்ராஸ் லா. இவ்விதியின்படி சம கொள்ளளவில் உள்ள அனைத்து வாயுக்களும் ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் சம எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். இதுதான் அவகட்ரா லா சொல்லுது. சம கொள்ளளவில் உள்ள அனைத்து வாயுக்களுமே ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் சம எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற எல்லா லாஸையும் பயன்படுத்தி நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேஸ் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாயில்ஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, வி இஸ் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி பி அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சார்லஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, PV is equal to MRT அப்படின்னு கிடைக்கும். இதில் எம் இதில் வந்து டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், இதில் ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆர் அப்படிங்கிறது ஆர் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. சிபி மைனஸ் சிவி முதல்ல சொன்னது தான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வேல்யூமில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதுதான் சிபி சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டையும் இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபார்முலா பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்கும். இதுதான் கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன். ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேஸ் ஈக்குவேஷனை பயன்படுத்தி இப்போ பி ஒன் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் டி ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி பி டூ வி டூ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் டி டூ அப்படிங்கிற ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஒன் வி ஒன் டிவைடட் பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ V2 divided by T2 அப்படிங்கிற ஃபார்முலாவை உருவாக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோடைனமிக்ஸில் பேசிக் க்வெஸ்சன் கேட்கணுன்னா இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இந்த கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் மற்ற எல்லா ஃபார்முலாஸுமே உருவாக்குறாங்க.